ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ஸ் ஹெல்த்தி கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி காரடையான் நோம்பு அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு அடையுமே செய்ய போறோம். கார அடையும் இனிப்பு அடையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு காராமணி எடுத்திருக்கேன். நான் இதில் பாதியை சுண்டலுக்கு எடுத்துக்கிட்டேன். அரை கப்பு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. அப்பப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆகுது. காராமணி நல்லா வறுபட்டிருக்கும், நல்லா வாசனை வருது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் ஒரு டைம் நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஒரு டைம் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 3 கப்பு தண்ணி சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் 2 கப்பு தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. இப்போ தண்ணிலாம் நல்லா வத்திடுச்சு. பார்த்தீங்கன்னா காராமணியும் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கார அடைக்கி ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்து இல்லைன்னா கருப்பு உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணிட்டு சேர்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். நாம் வேக வச்சு வச்சுருக்க காராமணிலேருந்து 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த மாதிரி தண்ணி கொதிச்சு வரும்போது 1 கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது நான் வீட்லேயே அரைச்சது. கழுவி காய வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கடையில் வாங்குகிற இடியப்ப மாவு கூட சேர்த்துக்கலாம். கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் அடை ரெடி பண்ணிக்கலாம். இந்த டைமில் இனிப்பு அடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப்பு கருப்பட்டி எடுத்திருக்கேன். 1/4 கப்பு சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 1 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கரையட்டும். கருப்பட்டி நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும், பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம். ஏன்னா இதில் தூசி மணலாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பட்டி நல்லா கரைஞ்சிடுச்சு. வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டியால் வடிகட்டிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தூசிலாம் இருக்குது. கண்டிப்பாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கருப்பட்டி கரைசல் ரெடி பண்ணும்போது 1 கப்பு சேர்த்துருக்கோம். 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு வேக வச்ச காராமணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வருது. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது 1 கப்பு பச்சரிசி மாவு இல்லைனா கடையில் வாங்குகிற இடியப்ப மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம அடை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 அடை மாவுமே ரெடியாக இருக்குது, நல்லா ஆறியும் இருக்குது. இப்போ அடை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடியப்பம் கொழுக்கட்டை வேக வைக்கிற தட்டு எடுத்துக்கோங்க. அடை ரெடி பண்ணி இதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் மாவு எடுத்துக்கோங்க. நல்லா உருட்டிட்டு ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு சென்டராக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இதே மாதிரி மீதம் உள்ள அடையும் ரெடி பண்ணிக்கோங்க. இனிப்பு அடையும் இதே மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு அடையாக ரெடி பண்ணிக்கோங்க. சென்டராக ஓட்டை போட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 அடையுமே ரெடி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கார அடையில் 5 இனிப்பு அடையில் 5 ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ உள்ளே வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தட்டை உள்ள வைங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்ப மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்ப கரெக்டா 1/10 நிமிஷம் ஆகுது. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அடையெல்லாம் நல்லா வெந்திருக்கு. சூடா இருக்கும் போது எடுக்காதீங்க. கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா தனித்தனியா ஈஸியா வரும். இப்ப எடுத்து வெளியில வச்சிடுங்க. கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதம் உள்ளத்தையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க.
ரொம்பவே டேஸ்டியான சீக்கிரமே செய்யக்கூடிய காரடையான் நோம்பு அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்க நோம்பு அன்னைக்கு இது ரெண்டையுமே ஈஸியா செஞ்சிடலாம். நாம இப்ப எடுத்திருக்க அளவே போட்டீங்கன்னா டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.